அந்நிய ஆண்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமை எங்கட முஸ்லிம் பெண்களுக்கு வந்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு எங்கட சமுதாயத்துல ஒவ்வொரு வீட்ல ஒரு வாப்பா ஒரு மகளை ரேப் பண்ற நிலைமையும் ஒரு மகன் உம்மாவை ரேப் பண்ற நிலைமையும் வந்திக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எங்கட ட்ரெஸ் கோட். நாங்க வந்து வெளிய போக்கிட்டு இன்னைக்கு எப்படி போறோம்? மேக்கப் பண்ணி, பவுடர் பூசி, லிப்ஸ்டிக் பூசி, ஐப்ரோஸ் பூசி அப்படி போறோம். ஆனா கேட்டா சொல்லுவாங்க, நான் அபாயத்தை உடுக்குறேன், நான் அந்த காலத்துல இருந்து அபாயத்தை உடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அபாயம் எந்த நிலைமையில வந்திக்குது? ஒரு ஆள் பிளேன் அபாயம் உடுத்தன்னு சொன்னா ஒரு நாளும் ஷைத்தான் சொல்ல மாட்டான், நீங்க இதை உடுக்க வானம்னு ஒரு நாளும் எங்களுக்கு ஷைத்தான் சொல்ல மாட்டான். அவன் எப்படி சொல்லுவான்டா, இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டோன் வந்தா நல்லாய்க்குமே, ரெண்டு நூல் ஒர்க் வந்தா நல்லாய்க்குமே, அப்படித்தான் ஷைத்தான் எங்களை வழி கெடுத்துவான். அப்படி வந்து வந்து இன்றைக்கு அபாயம் எந்த நிலைமையில வந்திக்குதுன்னு சொன்னா சாரி அபாயவாம், ஃப்ராக் ஸ்டைல் அபாயவாம், டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல் அபாயவாம், புஷ் அப் அபாயவாம், அப்படி அந்த நிலைமையில அபாயம் இன்னைக்கு சீரழிஞ்சு கொண்டிருக்குது. என்ன இந்த புஷ் அப் அபாயா பாரு, என்ன ரசூல சொல்லிங்க, எங்கட உடம்பு ஷேப் விளங்காத மாதிரி நாங்க உடுக்க சொல்லி. ஆனா இந்த புஷ் அப் அபாயான்ற பேர்ல ஒவ்வொரு பெண்டையும் அதை உடுக்குற ஒவ்வொரு பெண்ணையும் உடம்பு ஷேப் அப்படியே விளங்குது. கையை எடுத்தோம்னு சொன்ன என்ன, கை பொடலங்க மாதிரி அந்த ஷேப் அப்படியே அச்சு அடிச்ச மாதிரி விளங்குது. இதான் எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திக்குது. இவங்க உடுத்து போறதுல அந்த பாவத்தை சுமக்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு ஆணை அதை கவரை வச்சு இன்னொரு ஆண் வலிக்கேட்டுல போறேன்னா அந்த பாவத்தையும் சேர்த்து இவங்க சுமந்து கொண்டு போறாங்க. இது வந்து உடுக்கிற ஆட்களுக்கு மட்டும் இல்ல, இத தைக்கிறவங்க இத விக்கிறவங்க உத்தரும் பதில் சொல்லித்தான் ஆகணும். அல்லாத இடத்துல ஒரு நாள் விக்கிறவங்களோ தைக்கிறவங்களோ அவங்களோட பிள்ளைக்கோ அவங்களோட மனைவிக்கோ உடுப்பாட்டவே மாட்டாங்க. எங்களோட உடம்ப கணவனுக்கு மட்டும் தான் எங்களுக்கு நாங்க காட்டணும். அப்படி காட்டாம அந்நிய ஆண்களுக்கு காட்டுறதால தான் இன்றைக்கு சமுதாயத்துல இவ்வளோ பிரச்சனைக்கு நாங்க மூஞ்சி கொடுக்கிறோம். இந்த மகரமான உறவுகள் இடையிலே இன்றைக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா அஜ்நபியுடைய நிலைமையை நாங்க கேட்கவா வேணும்? இப்ப பாருங்க, முந்தி காலத்துல வந்து உடுப்பு உடுக்கல, ஐப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க இலக்கொல்லையால அவங்களோட ஒவ்வொரு அவுரத்தையும் மறைச்சாங்க. அப்படி ஐப்புறம் புடவையால மறைச்சாங்க. அந்த லெவல்ல வந்து வந்து டாப் லெவலுக்கு வந்துச்சு, ஃபுல் கவர் ஹிஜாபுடைய வாழ்க்கை வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா துண்டு துண்டு துண்டா குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, உடுப்பு இல்லாம மிருகத்தை போல சுத்துறதா எங்களுக்கு ஃபேஷன்? அதான் ஃபேஷன். அந்த நிலைமை எங்கட பெண்களுக்கு வராம அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண்கள்டா எப்படின்னு சொன்னா மாணிக்கம் மாதிரி.